ஹாய் ஐஸ் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இனிவரும் கடகிறதில் தொடர்ச்சியாக நம்ம வந்து மார்வல் ஸ்டுடியோஸை பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதோட தொடக்கமாக வந்து மார்வல் நியூ மூவிஸ் பார்ட் 1 தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இது வந்து இது பார்ட் பார்ட்டாக போகும். ஸோ இது இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 5 இது தான் சொல்ல போகிறோம். ஸோ 5 இதுவும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நீங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது சாங்ஷி அண்ட் லெஜெண்ட் ஆஃப் டென் ரிங்ஸ் தான். ஸோ இது வந்து ரிலீஸ் டேட் வந்து இது September 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தியேட்டர் ரிலீஸ் தான். ஸோ இதோட ட்ரைலரும் வந்துருச்சு, பங்கமாக மார்வல் ஸ்டுடியோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மேபி கொரோனா வந்து லாக்டவுன் இருந்துச்சுன்னா மேபி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இன்டர்னல்ஸ் தான். ஸோ இந்த இன்டர்னல்ஸோட ரிலீஸ் டேட் என்றைக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 November தான். ஸோ சாங்ஷி முடிஞ்சோடனே இன்டர்னல்ஸ்க்கு அப்படியே வந்துடும். ஸோ இது மாதிரி தான் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ இது வந்து ட்ரைலரும் வந்துருச்சு, நல்லா தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு தியேட்டர் ரிலீஸ் தான். ஸோ இந்த படத்துக்கு யாரெல்லாம் காத்திருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாக் வீடோ தான். ஸோ இந்த பிளாக் வீடோட ரிலீஸ் டேட் வந்து என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இது July 9 தான். ஸோ இது ட்ரைலரும் வந்துருச்சு, நிறையதுக்கு ட்ரைலர் சீக்கிரமே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு தியேட்டர் ரிலீஸ் தான். தியேட்டர் ரிலீஸ் அஃப்கோர்ஸ் அண்ட் டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டார், இது ரெண்டுத்துலேயுமே ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அயன் மேன், அதாவது ராபர்ட் டவுனி ஜூனியரும் இதில் நடிச்சிருக்காங்க. அதாவது இது டைம் ட்ராவல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரில, அப்படி போய் ராபர்ட் டோனியும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோக்கி டெலிவிஷன் சீரீஸ் தான் இதுவும். இந்த லோக்கி ரொம்ப காலமாக ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க, அப்புறம் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 9 June கம்மிங் தான் கிட்ட வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து எபிசோட் எபிசோடாக ரிலீஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு தெரில, மொத்தமாக ஒரே நாள் ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை எல்லாம் ஒவ்வொன்றா இது கொடுப்பாங்களான்னு தெரில. ஸோ இது வந்து வந்துருச்சுன்னா நான் கண்டிப்பாக ரிவ்யூ கொடுக்க பார்க்குறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் தான். ஸோ இதோட ரிலீஸ் டேட் வந்து என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா December 16. ஸோ இது வந்து ஒரு தியேட்டர் ரிலீஸ் தான். இதை பற்றி நிறைய இந்த படத்துக்கு தான் நிறைய மித்து போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் 3 ஸ்பைடர்மேனு தொடர்ச்சியாக நடிக்க போகிறாங்க இவங்க. இது பழைய ஸ்பைடர்மேன் அப்பா, இது தம்பி, அப்படி அண்ணன், அது மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக இதோட கேஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்மளோட டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் நடிக்க போகிறாரு. ஸோ இந்த படத்துக்கு யார் யாரெல்லாம் இங்கே ஆவலாக வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை பை.